ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌதி சமையல். இன்னைக்கு நம்ம காரசாரமான இறால் சுக்கா வறுவல் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்துக்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துருக்கேன். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் எதுவும் சேர்க்காம. இது கூட 5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காரசாரமான இறால் சுக்கா வறுவல் பண்ண போகிறோம். கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது நல்லா ஆறட்டும். வறுத்த மசாலா ஆறிட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலோடு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு 3 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரிஞ்சலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரியட்டும். இது கூட 1 காஞ்சி மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இறால் ரெசிபிஸ் நிறைய பண்ணியிருக்கோம், லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது கூட 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சுக்கா வறுவலுக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைக்கும் போது வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எண்ணெய் நல்லா வதக்கிட்டு இருக்கோம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க மசாலாவோட சேர்த்து. சுக்கா வறுவலுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இது போல் க்ளீன் பண்ணிக்கோங்க. இறாலை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இறாலோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிட்டு க்ளீன் பண்ணி இறாலை ஆட் பண்ணிக்கலாம். இறாலை ஆட் பண்ணி வதக்கும் போது அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பாருங்கள், அதோட கலர் சேஞ்ச் ஆகி இருக்கு. இறால் வந்து வேக வேக இறால்லேருந்து நமக்கு தனியில் வெலை பிரிஞ்சு வர கிளம்பும் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இறால் வேகிறதுக்கும் மசாலோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக காட்டமர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதனால் கலந்துக்கோங்க. இறால் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், மசாலோட பச்சை ஸ்மெல் போகணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், மிதமான ஃப்ளேமே வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இறால் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்ச மசாலா பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இறால் சுக்கா வறுவல் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும். சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு நம்ம இதே போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 நிமிஷம் வதக்கினா போதும், ஏன்னா நம்ம வந்து மசாலாவை வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக காரசாரமான இறால் சுக்கா வறுவல் ரெடி ஆகிட்டு. நான் மேலே கொஞ்சமாக கார்னிஷ்காக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன், மறுபடியும் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுக்கா வறுவலை இறால் வந்து மசாலா ஃபுல்லாக சேர்த்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி நம்ம காரசாரமான இறால் சுக்கா வறுவல் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ரெசிபி பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கௌதி சமையல்.